இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்களா? இந்த வீடியோ கீழே சப்ஸ்கிரைப் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்துங்க. அப்பதான் நாங்க போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்து உடனுக்குடன் வந்து நீங்க பார்க்க முடியும். உலக தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இது நான் இருக்கேன் தமிழா, நானுங்கள் இளங்கோ. இன்னைக்கு நம்ம சேனல் என்ன பார்க்க போறோம்னா, நீங்க யூடியூப் கிரியேட்டர் இருந்தீங்கன்னா இந்த போட்டோ காப்பிரைட் வராம எப்படி வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற இந்த வீடியோ தெளிவா பார்க்க போறோம். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க, கொஞ்சம் ஸ்கிப் பண்ணா உங்களுக்கு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். காப்பிரைட், சிலர் வந்து இந்த கூகுள்ல போயிட்டு சர்ச் பண்ணி அந்த போட்டோ எடுத்து அதை கட் பண்ணி நீங்க வந்து உங்க தம்பில் இது மாதிரி உங்க சேனலுக்கு வந்து யூஸ் பண்ணீங்க. அப்படி யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து காப்பிரைட் கொடுப்பாங்க. அதை காப்பிரைட் இல்லாம எப்படி வந்து நம்ம போட்டோஸ் வந்து டவுன்லோட் பண்றது அப்படிங்கிற வீடியோ தெளிவா பார்க்க போறோம். வாங்க குரோம் ப்ரௌசர் போய்க்கோங்க. குரோம் ப்ரௌசர்ல போயிட்டு நீங்க என்ன பிக்சர் வந்து டவுன்லோட் பண்ண போறீங்க அதோட டைட்டில் அடிங்க. நான் வந்து யூடியூப்போட லோகோ வந்து டவுன்லோட் பண்ண போகிறேன், அதனால் வந்து நான் வந்து அது ட்ரை பண்ணுறேன். யூடியூப் லோகோ நீங்கள் என்ன பிக்சர் வந்து டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அதோட டைட்டில் வந்து டைப் பண்ணுங்கள். சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணிங்கன்னா இது மாதிரி இன்டர்ஃபேஸ் வரும். வந்தோடனே மேலே வந்து ஒரு ரெட் கலரில் அம்புக்குறியாட் இருக்குங்களா, ஏரோ மார்க் மாதிரி, அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே டெஸ்க்டாப் சைட் அப்படின்னு இருக்கும், அதை டிக் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து டெஸ்க்டாப்பாக மாறிடுச்சு. இப்போ ஜூம் பண்ணிங்கன்னா சர்ச்சுக்கு பக்கத்தில் செட்டிங்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு கீழே வந்து அட்வான்ஸ்டு சர்ச் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிங்கன்னா யூசேஜ் ரைட்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் அதை கிளிக் பண்ணுங்கள். நாட் ஃபில்டர் பை லைசன்ஸ் அப்படின்னு இருக்கும், அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு அஞ்சு ஆப்ஷன் கேட்பாங்க. அதில் வந்து லாஸ்ட் ஆப்ஷன் ஃப்ரீ டு யூஸ் ஷேர் ஆஃப் மோட்டிஃபை ஈவன் கமெண்ட்ஸ்லி கிளிக் பண்ணி அட்வான்ஸ் சர்ச் அப்படின்னு அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணிவிட்டு இப்போ மேலே லாஸ்ட்டில் மூணு டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு டெஸ்க்டாப் சைட் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஆல் ரெண்டாவது வந்து இமேஜஸ் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு இது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து காப்பிரைட் இருக்காது, இதை நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம், எந்த காப்பிரைட்டும் வராது. அதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் ஏதோ ஒரு பிக்சரை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணுங்கள், எந்த பிக்சர் உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அதை பிக்சரை வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அந்த பிக்சர் மேலே லாங் ப்ரெஸ் பண்ணுங்கள். அந்த பிக்சர் மேலே வந்து லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா டவுன்லோட் இமேஜ் அப்படின்னு இருக்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். கீழே டீட்டெயில்ஸ் அப்படின்னு இருக்கும், அதை அதுக்கு முன்னாடி ஓப்பன் கேக்கும், ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஓப்பன் ஆயிரும், நீங்கள் உங்கள் கேலரியும் ஆட்டோமேட்டிக்காக சேவ் ஆயிரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். சந்தேகம் மற்றும் கேள்வியில் கீழே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நன்றி.